ஒவ்வொரு மனிதனும் அறிவை கொண்டு வாழ்கின்றான். அறிவு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அறிவு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சுகமான வாழ்க்கை இருக்கிறது. எந்த அளவுக்கு அறிவற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு உடல் வருத்தத்தோடு வாழக்கூடிய கடினமான வாழ்க்கையும் நமக்கு இருக்கிறது. இதனை நாம் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இதை சொல்ல கேட்டு இது சரிதான் என்ற அடிப்படையில் நாம் இதனை அறிந்திருக்கின்றோமா? நிச்சயமாக ஒவ்வொருடைய மனதுக்கும் தெளிவாக தெரியக்கூடியது, அறிவை கொண்டு வாடும் பொழுது உங்களுக்கு ஒரு எளிதான வாழ்க்கை, அந்த எளிய வாழ்க்கையில் சுகம் இருக்கின்றது. நமக்கு சொந்தமாக வாழக்கூடிய வாழ்க்கையும் அதில் அமைந்திருக்கின்றது. பிறருடைய உதவி தேவையில்லாமல் தன்னுடைய ஆற்றலை கொண்டு சுதந்திரமாக வாழக்கூடிய வாழ்க்கை அறிவு ஆற்றலில் இருக்கின்றது. அறிவுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த ஆற்றல் மறைவான சக்தியை கொண்டதாகும். ஆற்றல் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை. இந்த அறிவும் ஆற்றலும் எனக்கு மிக அவசியம். ஆற்றல் இல்லாத அறிவு நான் இறந்துவிட்டதற்கு சமமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒப்பானதாகும். அந்த உயிரோட்டம் ஆற்றல் நமக்கு மிக அவசியமாக நம்முடைய உணர்வுக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விளக்கத்தை நாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரிடமாவது நாம் வேலை செய்கின்றோம் என்றால் நமக்கு அறியும் தன்மை குறைவாக இருக்கின்றது. அதன் காரணமாக அறிவு ஆற்றல் இல்லாமல் பிறரிடம் நான் அடிமையாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்கின்றேன். சுதந்திரமான வாழ்க்கை வேண்டுமென்று இறைவன் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அறிவித்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் சுகமான வாழ்க்கையும் வேண்டும், சுதந்திரமான வாழ்க்கையும் வேண்டும். சுகமான வாழ்க்கையோடு சுதந்திர வாழ்க்கையும் இணைந்து சுகாதாரமான வாழ்க்கையும் வேண்டும். இவற்றுக்கெல்லாம் உருவம் கற்பிக்க முடியுமா? சுகம் என்றால் அதற்கு ஒரு உருவம், என்னென்ன பொருள்களை கொண்டு நான் சுகத்தை உணர முடியும், சுகாதாரம் என்னென்ன பொருளை கொண்டு நான் சுகாதாரத்தை அடைய முடியும், சுதந்திரம் என்னென்ன பொருள்களை கொண்டு நான் அடைய முடியும், எந்த பொருள்களை கொண்டும் நீங்கள் கணிக்க முடியாது. இந்த மறைவான வாழ்க்கையை நீங்கள் விரும்புவதை தவிர உங்களிடமிருந்து எதனையும் எதிர்பார்க்கவில்லை. பொருள்களின் அடிப்படையை கொண்டு சுகமான வாழ்க்கையையோ சுதந்திரமான வாழ்க்கையையோ சுகாதாரமிக்க வாழ்க்கையையோ நீங்கள் நிச்சயமாக அதனை அடைய முடியாது. அறிவின் ஆற்றலை கொண்டு, அறியும் திறனை கொண்டு ஒவ்வொரு பொருளையும் நாம் பார்க்கின்றோம். பார்க்கும் பொழுது அதனுடைய புலன்கள் நமக்கு வெளிச்சமாகின்றன. இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி, நன்மையான செய்தி என்ன, எனக்கு பாதகமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இது இருக்குமா, என்னுடைய நன்மைகளுக்கு இது பொருத்தமான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா, பேசக்கூடிய பேச்சுக்களில் ஏதேனும் நியாயம் இருக்கின்றதா அல்லது அநியாயம் அதில் ஒளிந்து கொண்டிருக்கின்றதா, துரோகங்கள் இருக்கின்றனவா உள்ளம் என்று வரும்பொழுது அந்த உள்ளத்தையும் பார்க்க முடியாது, அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் கணிக்க முடியாது. அவ்வளவும் மறைவானவை. இப்பொழுது ஆற்றலின் பக்கம் வருகின்றோம், அறிவின் பக்கமும் வருகின்றோம். அறிவின் ஆற்றலோடு நான் வாழ வேண்டும், அதனை நான் எப்படி அடைவது, இதில்தான் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. இறைவனுடைய மாபெரும் உதவியும் பாதுகாப்பும் எங்கு நமக்காக அமைகின்றது, எந்த மாதிரியான வாழ்க்கையை
நீங்கள் விரும்ப வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஆன்மாவில் அறிவிக்கின்றான். எனக்கு ஆன்மாவும் இருக்கின்றது, எனக்கு மனதும் இருக்கின்றது, எனக்கு அறிவும் இருக்கின்றது. அறிவு மூளை சம்பந்தப்பட்டது. நான் செய்யக்கூடிய செயல்கள் என் அறிவின் காரணமாக. அறியும் திறன் இருந்தால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை கொண்டு என்னுடைய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றீர்கள். இந்த அமைதிக்கு பின்னால் நான் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் எனக்கு நன்மையான விதமாக அமைய வேண்டும், அதிலிருந்து எனக்கு பலன்கள் வேண்டும், எனக்கு அமைதி வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி வேண்டும் என்பதெல்லாம் உங்களுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய செய்தி. அதை கொண்டு நான் அமைதியாக இருக்கின்றேன். முடிந்தவரையில் என்னுடைய கேள்வி புலன்களையும் பார்வை புலன்களையும், பார்வையிலும் கேள்வியிலும் நான் அடையக்கூடியவற்றிலிருந்து கிரகிக்கக்கூடிய சத்தியம் என்ன, என்னுடைய வாழ்க்கைக்கு சாதகமான பாதகமான சூழ்நிலைகளை இங்கு நமக்கு அறிவிக்கக்கூடிய அந்த இருதயம் இருக்கின்றது. அந்த இருதயத்தை கொண்டு நான் கவனமாகவும் பார்க்கின்றேன், கவனமாகவும் கேட்கின்றேன். இது உள்ளம் என்ற ஆன்மாவில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய விளைவு. ஞானம் மிக்க அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். மனதிலும் சில தேவைகள் இருக்கின்றன, போய் உட்கார்ந்துட்டு வருவோம், அவ்வளோதான். கேட்டாலே நமக்கு நன்மைகள் இருக்கும் போல தெரியுது, அல்லது பார்த்தாலே நமக்கு சுகமாயிரும் போல தெரியுது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது உடலால் நான் அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றேன், கட்டுப்படுத்தி கொண்டு. கொஞ்ச நேரத்தில் எனக்கு போர் அடிக்குது, ஒரு மணி நேரம் உட்கார்றது கஷ்டம். அறிவின் அடிப்படையை கொண்டு வாழும் பொழுது, உள்ளத்தின் அடிப்படையில் வாழும் பொழுது, ஞானங்களின் அடிப்படையில் நான் வழிநடத்தப்படுகின்றேன். அறிவை கொண்டு வாழும் பொழுது ஞானங்கள் நீக்கப்பட்டவர்களாக என்னுடைய உடலை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது ஒரு ஜடம் போன்ற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். புலன்களோடு வாழும் பொழுது நான் என் உள்ளத்தோடு ஆன்மாவோடு, உள்ளமும் ஆன்மாவும் ஒன்றுதான், உள்ளத்தோடு ஆன்மாவோடு நான் இணைந்திருக்கின்றேன். நான் என்னுடைய தேவைகளுக்காக கவனத்தோடு இருக்கும் பொழுது, கவனம் அற்றுவிடும் பொழுது, நான் ஆன்மாவற்றை விலகிவிட்டு என்னுடைய காரியங்களாக இந்த உலகத்தின் பாதைகளில் பார்க்கக்கூடிய பொருள்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னுடைய யோசனைகள் திரும்பிவிட்டது, எனக்கு இப்பொழுது விளங்கவில்லை, புரியவில்லை. அறியும் ஆற்றல் வேண்டும், அறியும் திறன் வேண்டும், இந்த இரண்டையும் கொண்டு நான் வாழ வேண்டும். என் இறைவனே, நீ எனக்காக அறிவிக்கக்கூடிய வாழ்க்கை என்னுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. லேசான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அது என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை. உணவு உங்களுக்காக படைக்கப்பட்ட மாபெரும் இறைவனுடைய பாக்கியம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த உணவு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக இருக்கின்றது. உணவு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. அந்த உணவை உங்களுக்காக நான் அளவிட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு போகமாக ஒவ்வொரு நாளிலும் நான் அளவிடுகின்றேன். போகங்கள் தவறும் பொழுது காலம் உங்களுக்காக மாறுகின்றது. உணவின் விளைச்சல்கள் குறைந்துவிட்டன, விலைவாசிகள் உயர்ந்துவிட்டன, எனக்கோ ஒரு குறிப்பிட்ட வருமானம்தான். என்னுடைய வருமானத்தை கொண்டு இந்த விலைவாசியை என்னால் ஈடுகட்ட முடியவில்லை, சமாளிக்க முடியவில்லை. கஷ்டங்கள் உருவாகின்றன. அந்த கஷ்டங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்படுகின்றது. இந்த நிலை கூடாது, மாற வேண்டும். ஆனால் நாம் பெரும்பாலும் உள்ளம் என்ற அந்த ஆன்மாவை கவனிப்பதில்லை. வெறும் வெளிப்படையாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை, விலைவாசி உயர்ந்துவிட்டது, விலைவாசி உயர்ந்துவிட்டது என்று கூட்டம் கூட்டமாக பேசிக்கொண்டு அத்தோடு முடிந்துவிட்டது. ஏனென்றால் அதற்கான விடை உள்ளத்திலிருந்து வர வேண்டுமே தவிர மனிதர்களுடைய வாய்களிலிருந்தோ அவர்கள் வைத்துக்கொண்ட அறிவிலிருந்தோ கிடையாது. அடுத்த கேள்வி, ஏன் இந்த விலைவாசி உயர்ந்துவிட்டது என்று கேட்கும் பொழுது விளைச்சல்கள் இல்லை என்று கூறுகின்றார்கள். அறிவு கூறுகின்றது, தானிய மணிகள், காய்கறிகள், பழ வகைகள் விளைச்சல் குறைந்துவிட்டன. அப்படியானால் அதனை அதிக விலைக்கு விற்று கொண்டு கொண்டிருக்கிறார்கள். பணம் முக்கியம் என்ற அடிப்படையில் உங்களுடைய இறைவனுடைய கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. பணம் முக்கியமா, உங்களுடைய உணவாகிய நான் படைக்கக்கூடிய பொருள் முக்கியமா என்று இப்பொழுதுதான் உள்ளம் பதில் சொல்கின்றது. மனசாட்சியத்திலிருந்து, ஆன்மாவிலிருந்து பதில் சொல்கின்றது.
பணத்திற்கு விற்கக்கூடிய இந்த போக்கு இருக்கக்கூடாது. எங்களிடம் பணம் இல்லை, உணவும் குறைந்துவிட்டது. அதனை உபயோகப்படுத்தி கொண்டு இந்த வியாபாரிகள் உணவின் பொருட்களை அதிகரித்து விட்டார்கள். உணவை கொடுக்க வேண்டும், கொடுத்தாக வேண்டும். இது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆரம்பம் முதல் முடிவு வரையில் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை உணவை தட்டுப்பாடின்றி கொடுக்க வேண்டும். இதற்கப்பால் எந்த விதமான வேலையும் கிடையாது. இது ஒன்றுதான் உங்களுக்காக இறைவன் அமைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய அடிப்படை பிரதானம். ஒரு வெள்ளம் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் பயிர்கள்லாம் அடிந்து விட்டன, எல்லோரும் அங்கங்கே உணவுக்கு காத்திருக்காங்க. ஃப்ரீயாக தானே கொடுக்குறீங்க, காசு கொடுக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நல்ல நிலைக்கு சகஜமான சூழ்நிலைக்கு வந்த பிறகு எவ்விதம் அதற்கு பணம் கேட்கின்றார்கள், நீங்களும் எவ்விதம் பணம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய மனதில் கொண்டீர்கள். அறிவை கொண்டு, அறிவின் ஆற்றல் போய்விட்டது, அறிவு மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. எதை நான் பழகிவிட்டேனோ அது அறிவு, எதை நான் சத்தியமாக உணர்கின்றேனோ அது வேண்டும் என்று கேட்கும் பொழுது உங்களிடம் அதற்கு வழி இல்லை, இறைவனிடம் இருந்து மட்டும்தான் வழி. எனக்கு உணவு வேண்டும், உணவுக்கு பணம் வேண்டும் என்று பழக்கப்படுத்தப்பட்டுவிட்டோம், அடிமைகளாக ஆக்கப்பட்டு விட்டோம். எதற்காக அந்த பணம்? வானங்களிலிருந்து மழை பொழிய வேண்டும், அதற்கு விவசாயிகள் நிச்சயமாக வேலை செய்யவில்லை. உங்களுடைய அறிவின் ஆற்றல் சயின்டிஸ்ட் மேலே போய் மழையை பொழிஞ்சி இங்கு கொண்டு வரல. மண்ணின் ஆற்றல் தேவை, மண்ணின் வளம் தேவை. அந்த வளம் உயிராற்றல், உயிரை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆகையினால் மனிதர்களுடைய அறிவு அந்த உயிரோட்டத்திற்கும் உயிராற்றலுக்கும் மண் வளத்திற்கும் பொருத்தமானதல்ல, அதனை நெருங்கக்கூட முடியாது. தண்ணீர் வேண்டும், அந்த தண்ணீரிலும் உயிரோட்டம் வேண்டும். அந்த உயிரோட்டத்தை படைப்பவர்கள் நாம் அல்ல. இவை எல்லாம் ஒன்று கூடி உங்களுக்கான பயிர்கள் விளைகின்றன. எப்படி நீங்கள் அதற்கு பணம் கேட்டீர்கள்? இது மனித உயிர் வாழ்க்கைக்கு துரோகமான ஒரு போக்கு. உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய ஆன்மா எப்பொழுது அறிவுறுத்துகின்றது, உணவுக்கு பணம் கூடாது, உணவுக்கு விலை பேசக்கூடாது. உங்களால் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இது மாபெரும் இறைவனுடைய ஆற்றலிலிருந்து உங்களுக்காக விளைச்சல்களாக விளையக்கூடியதாக இருக்கின்றது. விலைவாசி உயர்ந்துவிட்டது, எனக்கு உணவில்லை, குடும்பத்திற்கு உணவில்லை, எனக்கு சமாளிக்க முடியவில்லை, நாங்கள் பட்டினி கிடைக்கின்றோம் என்ற நிலை வரும்பொழுது உங்களுக்காக வானங்களை திறந்துவிட்டது யார்? பூமியின் விளைச்சல்களை பெருக்கி விலைவாசி இல்லாமல் ஆக்கியது யார்? உள்ளம் மூடப்பட்டுவிட்டது, வெறும் குருட்டு கண்களாலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விளைச்சல் அதிகமாகிவிட்டன, விலை குறைந்துவிட்டது. உங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு செய்தி இறைவன் அறிவிக்கின்றான் தன்னுடைய ஞானங்களைக் கொண்டு, உங்களுக்கு உணவு வேண்டும், பணம் வேண்டாம். இன்று முதலாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கொள்ளுங்கள், எனக்கு உணவு வேண்டும் என்று கொள்ளுங்கள். ஆனால் ஒரு காலம் நாம் அதனை கொள்வதில்லை, பணம் வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டுவிடும், உணவு இல்லை. பிறகு பணத்திற்கும் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் கிடையாது. உணவுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. இந்த நிலையை வெள்ளம் ஏற்படும் பொழுதும் காட்டுகின்றான், பஞ்சம் ஏற்படும் போதும் காட்டுகின்றான். உங்களுடைய பணத்திற்கு வேலை இல்லை என்று உலக முழுமையிலும் மாறி மாறி சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றன. நமக்கு உள்ளத்தின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும், அறிவின் பக்கம் செல்லக்கூடாது. பார்க்கும் பார்வைகளை கொண்டு நாம் நம்முடைய கணிப்புகளை கொள்ளக்கூடாது, உள்ளத்தினிகளின் நிகழ்வுகளை கொண்டு நாம் கணிக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய பாக்கியம் உணவு வேண்டும் என்ற அந்த பாக்கியம், அதனை நாம் நம்பும் பொழுது வானங்களும் பூமியும் இதற்காக கட்டுப்பட வேண்டும். என்னுடைய தேவைகளுக்காக அவை கட்டுப்பட வேண்டும். நல்ல உணவு வேண்டும். இப்பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய புழுப்பூச்சிகள், கொசுக்கள், இன்னும் ஏகப்பட்ட கெட்ட நமக்கு விரோதமான நம்முடைய உயிர் வாழ்க்கைக்கு பங்கமாக இருக்கக்கூடிய நச்சு சத்துக்களும் விஷப்பூச்சிகளும் விஷ ஜந்துக்களும் சுற்றி இருக்கின்றன. இந்த காற்றிலிருந்தும், இந்த தண்ணீரிலிருந்தும், இந்த மண்ணிலிருந்தும் அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், இப்படிப்பட்ட விஷ ஜந்துக்களும் விஷப்பூச்சிகளும் விஷத்தன்மைகளும் விஷமுள்ள காற்றில்
அவை வளர்கின்றன, விஷமுள்ள தண்ணீரில் அவை வளர்கின்றன, விஷமுள்ள நிலத்திலிருந்துள்ள உணவிலிருந்து அவை விளைகின்றன. இது உங்களுக்கு ஆகாது. உங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவற்றுக்கான உணவு அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான வாழ்க்கைக்கான சுகமான வாழ்க்கைக்குரிய அந்த உயிரோட்டமுள்ள உணவு உங்களுக்கு இல்லை என்பதையும் அறியுங்கள். ஒரு பயிர் வளர்ந்து கொண்டு வரும்பொழுதே அது பூச்சிகள் பற்றுகின்றன, இறைவன் அறிவிக்கின்றான் இது உங்களுக்கான உணவாக இல்லை. காரணம், நீங்கள் இன்னும் உள்ளத்தின் பக்கம் திரும்பவில்லை, உணவை நாடவில்லை, பணம் என்று அது ஒன்றை நீங்கள் நாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். மனிதனாக படைக்கப்பட்ட நீங்கள் உணவை விரும்புகிறானால் வானங்களும் பூமியும் உங்களுக்காக மாற வேண்டும், இரவும் பகலும் உங்களுக்காக மாற வேண்டும். அவற்றிலிருந்த குளிர்ச்சியும் அவற்றிற்குரிய ஓய்வும் அவற்றிற்குரிய தூய்மையும் விஷஜந்துக்களுக்குரிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய அவ்வளவு விஷத்தன்மையும் இந்த சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து நீங்க வேண்டும், காற்றிலிருந்தும் நீங்க வேண்டும். சூரிய ஒளியும் அதனுடைய கணக்கின்படி வர வேண்டும். மனிதனுக்குரிய உணவுக்கு மட்டும்தான் அது பயன்பட வேண்டுமே தவிர விஷப்பூச்சிகள், விஷஜந்துக்கள், பாம்பு, தேள், பூரான், கரப்பான் இவற்றுக்கெல்லாம் உபயோகப்படக்கூடிய அந்த தன்மை நீக்கப்பட வேண்டும். இருக்கிறதா இல்லையா? அல்லது வெளியில் கரப்பாம்பூச்சி வந்து அடிக்கலாம், பாம்பு வந்து அடிக்கலாம். இப்போ பாம்பு கூட அடிக்கக்கூடாது, ஏன்னு சொன்னால் இது பாம்புகள் சமுதாயம். நாய் கடிச்சா கூட நீங்கள் அடிக்கக்கூடாது, நாய்கள் சமுதாயம். பன்றிகளை ஒன்றும் செய்யக்கூடாது, எதுவும் ஒன்றும் செய்யக்கூடாது. மனுஷனை மட்டும் அடித்து கொண்டுட்டு வாழ்ந்துட்டு இதுக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். வானங்களும் பூமியும் நமக்காக இறங்காது, விரோதமாக மாறிவிட்டன இந்த மக்களின் போக்குகளை கொண்டு. நாம் இந்த மக்களுடைய அதிகாரத்திற்குள் நுழைந்து விட்டோம், அங்கு நம்முடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து விட்டது. இப்பொழுது நீங்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். ஞானங்களை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும், அறிவை கொண்டு நீ வாழ வேண்டாம். உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சுகமான செய்தியை விரும்புங்கள். உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு உங்களுடைய உயிருக்கு ஊட்டமளிக்கக்கூடிய உணவு வேண்டும் என்ற அந்த ஒன்றை மட்டும் உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள். உணவு எந்த உணவாக இருந்தாலும் விலை பேசப்படக்கூடாது என்பதையும் அறியுங்கள். உணவுக்கு விலை பேசுவதை போன்ற ஒரு கேடு நாம் நமக்காக, நம்முடைய நாளைய வாழ்க்கைக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக, நம்முடைய வம்சங்களுக்காக இன்று சேர்த்து வைக்கக்கூடிய இந்த கேடு, பணம் வேண்டும் என்ற அந்த கேடு நிச்சயமாக சமுதாயத்தை அடித்துவிட்டது. நாம் என்று உயிரோடு வாழ்பவர்கள் இல்லை, இறந்தவர்கள். இறந்தவர்களுக்கு வானங்களும் பூமியும் கிடையாது. இப்பொழுது விலைவாசி குறைந்து கொண்டிருக்கிறது, மழை பெய்யவில்லை, மழையின் காரணமாக இல்லை. இறைவன் நாட்டப்படி அதன் அளவின்படி உங்களுக்காக கூட்டி காட்டுகின்றான், அதிகமான மகசூல்களை விளைவித்து காட்டுகின்றான். நீங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வாக்குகளை நம்புங்கள். உங்களுக்காகத்தான் வானங்களும் பூமியும், இந்த வானங்களும் பூமியும் என்ன அதிகாரத்தில் உள்ளன, உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய உள்ளத்தில் நான் அமைத்திருக்கக்கூடிய ஒரு செய்திக்கு அவை இறங்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களானால் இந்த நம்பிக்கையின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற ஒன்று இல்லை. இப்பொழுது அத்தியாயம் 16 வசனம் 12 தெளிவாக நாம் அறிய வேண்டும். உள்ளத்தின் சாட்சியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறைவான அந்த ஆற்றல் வெளிப்பட வேண்டும். சுகமான வாழ்க்கைக்காக வேண்டி இதற்கப்பால் நமக்கு வாழ்க்கை இல்லை. அறிவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அறிவின் பாதையின் உங்களுடைய உடல் வருத்தத்திற்கும் மனதின் நோவினைக்கும் புரியதாக இருக்கும். உள்ளத்தின் அடிப்படையில், மனசாட்சியத்தின் அடிப்படையில், அதாவது ஆன்மாவின் அடிப்படையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உங்களுக்கு வசப்படுத்தும். நீங்கள் அறிய மாட்டீர்கள் படைப்பாளன் அறிகின்றான் எதற்காக படைக்கப்பட்டது என்று. நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியாது ஏன் வானங்களும் பூமியும் சூரியனும் சந்திரனும் இரவும் பகலும் நட்சத்திரங்களும் ஒளியும் இருளும் எதற்காக, குளிர்ச்சியும் வெப்பமும் எதற்காக, இவற்றுடைய ஒட்டுமொத்த செயற்கையினுடைய விளைச்சல் உங்களுக்கான உணவாக. அது மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதமான நச்சுக்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு காற்றில் இருக்கக்கூடிய தீமைகளும் நீங்குகின்றது. இன்னும் பூமியில் வாழக்கூடிய விஷஜந்துக்களும் விஷப்பூச்சிகளும் அழிக்கப்படும். காட்டு வாழ்க்கூடிய மிருகங்கள் உங்களுக்கு நிகராக இல்லை, உங்களுக்கு கீழானவை, உங்களுக்கு நிகராக வரக்கூடாது. உங்களை அது தீமையை கொண்டு தீண்டக்கூடாது, அவையும் அழியும். ஆனால் மனிதர்கள் புலிகளை காப்பாற்ற வேண்டும், சிங்கங்களை காப்பாற்ற வேண்டும், யானைகளை காப்பாற்ற வேண்டும், பாம்புகளை காப்பாற்ற வேண்டும், தேள்களை காப்பாற்ற வேண்டும், மனிதனை கொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனியுங்கள். உங்களுக்கு உணவு ஒரு கேடா என்றுதான் இன்னும் இறைவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். உணவு வேண்டும். ஒவ்வொரு முறையும் விலைவாசி கூடும் பொழுது
உணவு வேண்டும் என்று கேட்கின்றீர்கள், பணம் இல்லை, பணம் வேண்டும் என்று கேட்கவில்லை. ஏனென்றால் பணம் அதிகமாக கொடுத்தாலும் உணவு இல்லை. பஞ்சம் வந்துவிட்டது, பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள்? வெள்ளம் வந்துவிட்டது, எங்கும் போக முடியாது, என்ன செய்வீர்கள்? உணவு வேண்டுமா அல்லது வெள்ளத்தை நீரை வடிக்கக்கூடிய உங்களுடைய உபகரணங்களும் சயின்டிஸ்டும் வேணுமா? பஞ்சம் ஏற்பட்டுவிட்டால் தண்ணீரை கொட்டி இனிமேல் வளர்த்து இனிமேல் சாப்பிட்றதுக்கு உங்களுடைய விவசாயிகள் வேணுமா அல்லது உணவு வேண்டுமா? உணவு வேண்டும். இந்த ஒரு எண்ணம் அடிப்படையாக ஒவ்வொருடைய மனதிலும் இருக்க வேண்டும். அந்த உணவு உங்களுக்கு தீமையாக ஆகி கொண்டிருக்கின்றது என்பதை கவனியுங்கள். காரணம், உள்ளத்தின் உணர்வோடு ஆற்றலோடு இணைந்து நீங்கள் அதை விரும்பவும் இல்லை. அதன் காரணமாக வானங்களும் பூமியும் மாறிவிட்டன. விஷத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவு நீங்கள் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும், எவ்வளவு விளைச்சல் அதிகமானாலும் சரி, அதிலிருந்து உங்களுக்கு உயிரோட்டத்தை அளிக்கக்கூடிய, நன்மை அளிக்கக்கூடிய எந்த விதமான உயிரோட்டம் ஆற்றல் மிக்க ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தாது. சுகாதாரமான வாழ்க்கை நமக்கு இல்லை என்பதை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலான வாழ்க்கை நமக்கு இன்று மாற வேண்டும். வேறு எத்தனையும் கேட்காதீர்கள் இறைவனிடம், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் விரும்புவது இறைவனிடம் கேட்பதற்கு சமமானதாகும். அத்தியாயம் 16:12, அவனே இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கின்றான். உங்களுக்காக இரவையும் பகலையும் கொண்டு வருவதற்காக இந்த அகிலங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் பூமியை சுற்றி கொண்டிருக்கவில்லை, அதை சுழலச் செய்வது நீங்கள் இல்லை. இரவையும் பகலையும் உங்கள் கொண்டு வருவதற்காக, ஓய்வையும் உங்களுக்கு பார்ப்பதற்காக வேண்டி, அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி பகலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. பார்த்து நீங்கள் கலைப்படைய வேண்டாம். உங்களுக்காக இரவின் ஓய்வை கொண்டிருக்கின்றேன், தூக்கத்தை கொண்டிருக்கின்றேன். மறுநாள் உங்களை புதிய படைப்பாக எழுப்புகின்றேன். இப்பொழுது பாருங்கள் எப்படி பொழுது புலர்கிறது என்பதை பாருங்கள். உங்களுக்காக இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பாருங்கள். காலையிலிருந்து குளிர்ச்சி ஆரம்பமாகின்றது, படிப்படியாக வெப்பம் அதிகமாகின்றது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கின்றீர்கள், குளிர்ச்சி வேண்டும், வெப்பம் வேண்டாம், இன்று வெப்பம் வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள். அங்கு உங்களுக்கு வானத்தின் சூழ்நிலைகள் மாறுகின்றன. சுற்றுப்புற சூழ்நிலையின் குளிர்ச்சி அமைகின்றது, மழையும் வருகின்றது, வெயிலும் உங்களை விட்டு நீக்கப்படுகின்றது. இது மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை. பஞ்சமும் வருகின்றது, விரும்புகின்றீர்கள் வேண்டாம் என்று உணவும் அளிக்கப்படுகின்றது. இதில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. ஆனால் நாம் உள்ளத்தில் ஏதோ ஒரு சமயம் பெரும் துயரங்கள் ஏற்படும் பொழுது மட்டும்தான் கவனிக்கின்றோம் என்ன வேண்டும் என்று. ஏனென்றால் அறிவு முற்றுப்பட்டுவிட்டது, இனி வாழ்க்கை வேண்டும். அதற்கு ஒரே ஒரு எண்ணம் இருக்கின்றது, எனக்கு வாழ்க்கைக்கு ஆறுதலாக, என்னுடைய வாழ்க்கையினுடைய தேர்தலுக்கு உகந்த வழியாக ஒன்று இருக்கின்றது, விருப்பம் கொள்ள முடியும், அவ்வளவுதான், வேறு எதுவும் செய்ய முடியாது. அந்த விருப்பத்தோடு இறைவனே என்று நீங்கள் கூப்பிடுகின்றீர்கள். இப்பொழுது இறைவன் உங்களுக்காக அந்த எண்ணத்தையும் ஓட்டி, இறைவனை அடையுங்கள் என்ற அந்த எண்ணத்தையும் ஊட்டி, உங்களுடைய வாய்களிலிருந்து இறைவனை எனக்கு உணவு வேண்டும், எனக்கு பஞ்சம் நீங்க வேண்டும், எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பும் பொழுது வானங்களும் பூமியும் உங்களுக்கு கட்டுப்படுகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், வானங்களையும் பூமியையும் வீணுக்காக படைக்கவில்லை, உங்களுடைய உள்ளத்திற்காக படைத்திருக்கின்றான். உள்ளத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அறிவை விட்டுவிட்டு, உங்களுடைய அறிவை, நீங்கள் சேகரித்த அறிவை விட்டுவிட்டு உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்களோ, அங்கு வானங்களையும் பூமியும் அடக்கக்கூடிய பெரும் அறிவாற்றல் பாக்கியம் உங்களுடைய உள்ளங்களில் அமைக்கப்படுகின்றது. பெரும் பாக்கியங்கள் உங்களுக்கான வலிமை, உடல் வலிமை, உங்களுக்கான படை வலிமை, உங்களுடைய படைகளை கொண்டும் அழிக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டும் மனிதர்களை அடிப்பதற்காகத்தான், மிருகங்களை வாழ்விப்பதற்காகவும் மனிதர்களை அடிப்பதற்காகவும் தான் உங்களுடைய ஆயுதங்கள். ஆனால் இறைவனோ, மிருகங்கள் உங்களுக்கு கிடையாது, உங்களுடைய மனம் எதை விரும்புகின்றதோ அந்த மனிதாபிமான மிக்க, மனசாட்சி மிக்க மனித சமுதாயம் வாழ வேண்டும், அவனுக்காக படைக்கப்பட்ட இந்த பூமியும் வானங்களும் என்ற அடிப்படையை கொள்ளுங்கள். ஊர் உலகம் பேசுவதைப் போன்று மிருகங்களும் நாமும் ஒன்றுதான் என்று கூறாதீர்கள். நாய்களும் நானும் ஒன்றுதான், நாய்களும் வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும் என்று கூறாதீர்கள். மனிதன் உயர்ந்த படைப்பு. மனிதன் உயர்ந்த படைப்பு என்பதற்கான அடையாளம், கடவுள் யார் என்று கேட்டால், இறைவன் யார் என்று கேட்டால், உங்களுடைய பதில் நமக்கு மேலான ஒரு சக்தி. நமக்கு என்பது மனிதர்கள் சமுதாயமா, நாய்களுக்கு மேலான சக்தி, குரங்குக்கு மேலான சக்தி, யானைக்கு மேலான சக்தி என்று. இது சூப்பர் ஹியூமன் பவர்னு சொல்லுவாங்களா, சூப்பர் டாக் பவர், சூப்பர் மங்கி பவர், சூப்பர் ஸ்னேக் பவர்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க?
அப்படியானால் சூப்பர் ஹியூமன் பவர் நமக்கு மேலாக, நமக்குன்றாலும் மனித சமுதாயத்திற்கு மேலாக, அவ்வளவு அறிவாற்றலுக்கு மேலாக ஒன்று இருக்கின்றது, அதுதான் இறைவனுடைய ஆற்றல். மனிதனுக்கும் இறைவனுக்குள்ள நெருக்கம் வேறு எதற்கும் கிடையாது. இன்றிலிருந்து ஊருலகம் பேசுவதைப் போன்று மிருகங்களும் நாமும் ஒன்றுதான் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் பல பல கேடான சூழ்நிலைகள் உருவாகும். விதும்பி வெந்து போய் வாழக்கூடிய இந்த உலகிலேயே நரக வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அமைந்து போகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொந்தமாக சென்று துணரக்கூடிய அந்த பாதையின் மீது நாம் அமைய வேண்டும். உணவுக்கு நிகரான ஒரு இறை ஆற்றல் பாக்கியம் வேறு எவருக்கும் கிடையாது, வேறு எதற்கும் கிடையாது. அந்த உணவிலிருந்து தான் உங்களுடைய உயிரோட்டம் வளர்ச்சி, உங்களுடைய உடல் சம்பந்தமான வளர்ச்சி உருவாகின்றது. அந்த உயிரோட்டத்தில் நீங்கள் வாழ வேண்டும். அந்த உயிரோட்டமிக்க வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வு மலர வேண்டும். ஒவ்வொரு பொழுதிலும் இன்று முதலாக அத்தியாயம் 16:12 இன்னும் அவனே இரவையும் நீங்கள் ஓய்ந்திருப்பதற்காக, உங்களுடைய சிறு தூக்கத்திற்காக, உங்களுடைய அமைதிக்காக, நீங்கள் தனித்திடப்படுவதற்காக, கூட்டங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த பகல் வேலையிலிருந்து உங்களை தனித்துவிடுவதற்காக வேண்டியும் ஒரு சிறியதர் நித்திரையை உங்களுக்காக கொடுத்தான். உங்களுக்கு விழிப்பையும் நடுநடுவை கொடுத்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் சிந்தித்து உணர வேண்டி இந்த இரவு ஏன் வந்தது? ஓய்வுக்காக ஏன் வந்தது? தூக்கத்திற்காக ஏன் தூக்கம்? உலகத்தை மறப்பதற்காக ஏன் மறக்க வேண்டும்? அவன் ஒருவனை மட்டும் நினைவுகிறதற்காக. அவன்தான் இவ்வளவையும் படைத்து உங்களுக்கு அந்த தன்னுடைய ஆற்றலின் பக்கம் திருப்புகின்றான். இப்பொழுது நீங்கள் பகலில் கூடி குழாவிக் கொண்டு ஒருவருக்கொருவர் நீங்கள் சந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டாகிவிட்டது. இப்பொழுது எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் எடுப்ப முடியாது, தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலரை எடுப்புகின்றான். அந்த இரவு தூக்கம் கொஞ்சம் நீக்கப்படுகின்றது. ஏன்? நீங்கள் அறிய வேண்டும் உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வருபவன் யார். கண்ணுமணியில் தூக்கம் வருமா? தூக்கம் வந்தால் தான் தூங்க முடியுமா? தூக்கம் வந்தால் தான். எங்கிருந்து வரும் தூக்கம்? இரவின் தூக்கம் பெரிதா, பகலின் தூக்கம் பெரிதா? எதில் உங்களுக்கு உண்மையான அமைதியும் நிம்மதியும் ஓய்வும் களைப்பு நீங்குதலும்? பகலின் தூக்கத்திலா இரவின் தூக்கத்திலா? இரவின் தூக்கத்தில். பகலில் தூங்காமல் இருந்தால் நமக்கு கஷ்டம் கிடையாது. இரவில் தூக்கம் போச்சுன்னா எவ்வளோ பெரிய மன கஷ்டம் தெரியுமா? அப்படியானால் இரவை உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். மிருகங்களுக்காக இல்லை. அவற்றுக்கு இதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய எண்ணம் கிடையாது, உள்ளம் கிடையாது, மனசாட்சியம் கிடையாது, ஆன்மா கிடையாது. வெறும் உயிரோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதிலிருந்து தேவையானதை அன்றன்ற பொழுதைக்கு அப்போதைக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இந்த உலகத்தை மேயக்கூடிய சக்தி மட்டும்தான் இருக்கின்றது மிருகங்களுக்கு. மனிதர்களுக்கு நேற்றிலிருந்து நாளைய வாழ்க்கை வரையில் சிந்தித்து பார்த்து உணர்ந்து தெரிவிடுவதற்காக அவனுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று நிகழ்ந்த என்னுடைய துக்கங்கள் என் மனதை இன்று அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன. மிருகங்களுக்கு அப்படி கிடையாது. இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய அடையாளம், எனக்கு என்ன தேவையோ அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் நிகழ்த்து கொண்டிருக்கவில்லை, அதன் மீதும் எனக்கு ஒரு விருப்பம் அமைகிறது. நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது அமைய வேண்டும் என்று. நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கஷ்டம், அந்த கஷ்டம் நீங்க வேண்டும், வந்துவிட வேண்டாம் என்று நாளைய வாழ்க்கை பற்றியும் செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முக்காலத்தையும் பற்றிய செய்தி அந்த உள்ளத்தில் உங்களுக்காக மனசாட்சியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மூன்று காலத்தை கொண்டும் எனக்கு சுகம் வேண்டும். இவையெல்லாம் மிருகங்களுக்கு இருக்கிறதா? மிருகத்தையும் உங்களையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய இந்த சமுதாயத்தோடு மிருக சமுதாயங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிய வேண்டும், தெளிவாக விலகி இருக்க வேண்டும். என் இறைவனே, இந்த சமுதாயத்திலிருந்தும் எங்களை மனித சமுதாயமாக உயர்த்துவாயாக. மனித சமுதாயத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் வாடும் வரையில் மிருகங்களுக்கு உரிய உணவு, புழுப்பூச்சிகளுக்கு உரிய உணவு, விஷஜந்துக்களுக்கு உரிய உணவு தான் நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதிலிருந்து விளையக்கூடிய நோய்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அந்த நோய்களை ஒரு காலம் நீக்க முடியாது. உணவுக்கு பத்தியமிட வேண்டும். ஏனென்றால் அதிலிருந்து தான் உருவாகியது நோய். உங்களுக்கும் தெரியும் உணவுக்கு பத்தியம். டாக்டர்கிட்ட போன உடனே என்ன சாப்பிட வேண்டாம் சொல்லுங்கள். நமக்கு நாமே தீமையை தலையில் வாரி கொட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக. மனிதர்களை பின்பற்றும் பொழுது நாம் இறந்து விட்டவர்கள் அல்லது விஷ ஜந்துக்களாக மாறிவிட்டோம். எனக்கு நானே விஷம் படைத்து விட்டேன், மற்றவர்களை கடிக்கவோ கொத்தவோ வேண்டாம். மற்ற விஷ ஜந்துக்களுக்கும் நமக்கு அவை நம்மை கடித்தாலோ கொட்டிவிட்டாலோ நாம் இறப்போம். நமக்கு விஷம் பரவிவிட்டால் நம்முடைய விஷயமே நமக்கு போதுமானது. படிப்படியாக நாம் இறப்பதற்கு யாரும் யாருக்கும் தீமை செய்ய வேண்டிய அவசியமில்லை.
மனிதனுக்கு ஒரு கேடு வரும்பொழுது, மனிதனுக்கு ஒரு சுகவீனம் வரும்பொழுது, மனிதனுக்கு ஒரு கடுமையான நோய் வரும்பொழுது அவனுடைய செயல் அவனுக்கு காரணமாக தவிர வேறு யாராலும் அது நிகழவில்லை. அவன் தெரிஞ்சினால் தவிர, இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சினால் தவிர, அவனுடைய கஷ்டங்களும் நோய்களும் அவனை விட்டு நீங்காது. வேறு எந்த மனிதரும் நீக்கிவிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அந்த சாபக்கேட்டுக்குரிய குறித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சமுதாயமாக நாம் சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிவை கொண்டு மட்டும் உள்ளத்தை கொண்டு இன்னும் வாழ பழகவில்லை. அவ்வப்பொழுது இறைவன் உங்களுக்காக திரும்ப 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 உங்களுடைய விஷன் என்ற அந்த உணர்விலிருந்து நீங்கள் வாழ்ந்து அந்த கஷ்டங்களில் வாழும் பொழுது உங்களுக்கு இதிலிருந்து விடிவு கிடையாது. இறைவனுடைய விருப்பத்தை நீங்கள் பின்பற்றினால் தவிர, இறைவன் கூறுகின்றான், இப்பொழுது நீங்கள் சுகமாக வாழ வேண்டும். இது உங்களிடம் இருக்கிறதா? இதற்கான ஆற்றல் இவ்வளவும் தெரிந்த பிறகு நிச்சயமாக அவன் ஒருவன் தான் இரவை கொண்டு வருகின்றான், அதில் தூக்கத்தையும் கொடுக்கின்றான். அவன் கொடுக்காமல் எனக்கு தூக்கம் கிடையாது. தூக்கம் வந்த பிறகு எழுப்புவதும் அவன் தான் எழுப்புகின்றான், நான் எழுந்திருப்பதில்லை. அப்படியானால் தூக்கத்தை கொடுப்பவன் தூக்கத்தை கொடுப்பதை நிறுத்தி கொண்டானால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அவன் நிறுத்தி கொண்டான், ஏன்? உங்களோடு அவன் பேச விரும்புகின்றான், அவ்வளவுதான். சில சூழ்நிலைகளின் காரணமாக உங்களோடு பேச விரும்புகின்றான். நீங்கள் கூறுவீர்கள், மனசு பெரிய கவலை, அலைக்கழிப்பு, அதனால் தூக்கம் வரல, பெரும் பிரச்சனைகள், தூக்கம் எல்லாம் போயிடுச்சு. தூக்கத்தை நீக்கிவிட்டான், மனிதர்கள் அவ்வளவு பேரும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு மட்டும் எடுப்பிருக்கின்றான். எதற்காக? உங்களிடம் தனித்து பேச வேண்டும். நீங்கள் அவனை அழைத்தீர்கள், எடுப்பிருக்கின்றேன், இப்பொழுது பேசுங்கள் என்ன வேண்டும் என்று. எனக்கு பிரச்சனைகள் வேண்டாம், பிறகு என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். எனக்கு நோய்கள் வேண்டாம், என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். எனக்கு வருமானத்தில் என்னுடைய பணம் என்ற அந்த பொருளாதாரத்தில் குறைவு ஏற்பட்டுவிட்டது, கவலையாக இருக்கின்றது, என்ன வேண்டும்? அமைதி வேண்டும், கவலை வேண்டாம். கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம், எனக்கு தேவையெல்லாம் இந்த மூன்றுக்கும் சேர்த்து ஒன்றே அமைதி வேண்டாம். இந்த அமைதி, அதை பற்றி நீங்கள் சிந்திக்கும் பொழுது இறைவனுடைய வாக்குகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் போனால் தானே அமைதி வரும். பார்க்கக்கூடிய, அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கினால் எனக்கு அமைதி கிடைக்கும். இறைவன் கூறுகின்றான், முதலில் அமைதியை தருகின்றேன், இந்த அமைதி பிரச்சனை நீங்கினால்தான் எனக்கு அமைதி கிடைக்கும் என்று கூறிய உங்களுக்கு அமைதியை கொடுத்து விட்டேன். இனி பிரச்சனைகள் நீங்குமா நீங்காதா? இந்த இரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, நான் மறைவானதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினேன். வெளிப்படையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் வாழக்கூடாது, அதில் உங்களுக்கு எந்த வடிவும் இல்லை. மறைவான வாழ்க்கையை நீங்கள் விரும்ப வேண்டும், அது உங்களுடைய உள்ளத்தில், மனதின் சாட்சியமாக உங்களுடைய உள்ளத்தில் ஆன்மாவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகின்றீர்களோ அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது, புதிய வாழ்க்கை. உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும், அமைதியை மேற்கொள்ளுங்கள். இறைவனிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய மனதில் நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரே இறை வழி, அமைதியை நீங்கள் விரும்புங்கள், அவ்வளவுதான். அத்தியாயம் 3:19. இறைவனிடத்தில் ஒரே ஒரு மார்க்கம் உண்டு உங்களுக்காக, பிரார்த்தனை ஒன்றுதான், அமைதியை விரும்புங்கள். சாந்தமும் சமாதானமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைதியான சூழ்நிலையை இறைவனிடம் விரும்புங்கள். இதற்கு அப்பால் நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஒன்றும் இறைவனிடம் செல்லுபடியாகாது. அவனிடம் உள்ள ஒரே வழிமுறை, சாந்தத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் விரும்புங்கள். அவனோடு நான் சமாதானமாக இருக்கின்றேன், அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்கு, நீங்கள் இந்த வகையில் வாழ வேண்டும் என்ற அந்த வாக்கை நான் ஏற்றுக்கொண்டேன். அமைதியான வாழ்க்கை வேண்டும், அவ்வளவுதான். அதாவது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும். இந்த பிரச்சனைகள் உடலிலிருந்து, மனதிலிருந்து, வெளிப்புற சூழ்நிலைகளிலிருந்து, சமுதாயத்திலிருந்து, இன்னும் நாளைய வாழ்க்கையில் நான் எனக்கே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கேடுகளிலிருந்தும் பாதுகாப்பு மிக அவசியம். அமைதியை இறைவனிடம் நீங்கள் கேட்கும் பொழுது வாழ்நாள் முழுமைக்கும் இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளிலிருந்தும் கேடுகளிலிருந்தும் இன்று நீங்கள் விடுதலை தேடுகின்றீர்கள். இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய செய்தி, ஞானங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை விளங்க வேண்டும்,
அறிவின் பொருளின் அடிப்படையில் பார்த்துக்கொண்டு அவ்வப்போது எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லிக்கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுவை நீங்கள் செல்லக்கூடிய அந்த வகையிலான பிரார்த்தனை என்னிடம் நிச்சயமாக கண்டிப்பாக செல்லுபடியாகாது. உங்களிடம் இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் நீங்கள் இறைவனிடம் அமைதி வேண்டும் என்பதை விரும்பவில்லை. ஏனென்றால் உங்களுடைய அறிவு கூறுகின்றது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அமைதி எப்படி, எனக்கு பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நான் போகிறத பார்க்கணும் அமைதி அடைவேன். இறைவன் கூறுகின்றான், இங்கே அமைதி விரும்புங்கள், உங்களுடைய உயிராற்றல் பெருகுகின்றது. அந்த உயிராற்றலுடைய பெருக்கத்தில் எந்த விதமான கீழ்த்தரமான சரங்கெட்ட இந்த பிரச்சனைகள் நொடிப்பொழுதில் சுகமாகும், உங்களை விட்டு நீக்கப்படும். அது வானங்களும் பூமியும் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் அமையும் என்னுடைய அனுமதியை கொண்டு. காரணம் உங்களுடைய உள்ளத்தோடு உங்களுடைய ஆன்மாவோடு இணைந்திருக்கிறது வானங்களும் பூமியும். அந்த ஆன்மாவில் என்னுடைய கட்டளை இருக்கின்றது, அந்த கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கான சுகம் அங்கிருந்து ஆரம்பமாகின்றது. வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை படைக்கப்பட்டவைகள். நீங்கள் அறியாத அந்த ஆற்றல் வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்காக உருவாக்கப்படுகின்றன. இரவிலிருந்தும் பகலிலிருந்தும் சூரியனிலிருந்தும் சந்திரனிலிருந்தும் நட்சத்திரங்களிலிருந்தும் அவ்வளவு ஒட்டுமொத்த செயற்கையினுடைய ஆற்றல் உங்களுக்காக வெளிப்பட இருக்கின்றது. சுற்றுப்புற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க முடியாததும் பார்க்கக்கூடிய உங்களுடைய விளைச்சல்களும் இவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். அதாவது அமைதியை மேற்கொண்டு நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய உணவில் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அமைதியை நீங்கள் மனதிற்கு கொண்டு வராமல் உணவை உண்ணக்கூடாது. ஒரு நோயின் வந்ததுக்கப்புறமா இந்தந்த உணவுப் பொருளின் காரணமாக நோய் வந்துவிட்டது, இந்த நோயை நீக்குவதற்காகவும் நோயை எனக்கு வளரவிடாமல் தடுப்பதற்காகவும் வேண்டி என்ன உணவை தடுத்து கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அந்த உணவை உண்ண வேண்டும். நீங்கள் இப்பொழுது உணவை சாப்பிட்ட பிறகு எனக்கு நோய்கள் உருவாகிவிட்டன, அதனுடைய கேடுகள் உடலில் சேர்ந்து ஜீரணமாகி நச்சுத்தன்மை உடலில் பரவி இரத்தத்திலும் திசுக்களிலும் போய் அது கலந்து நோயை உருவாக்கிய பிறகு நீங்கள் இறைவனை கூப்பிடும் பொழுது அந்த நோயை நீக்குகின்றான் என்றார். இவ்வளவுக்கு முன்னதாக உணவிலிருந்து அதனை உட்கொள்வதற்கு முன்பாகவே நோயை நீக்குவது, நோய் என்ற தன்மையை நீக்குவதற்கு இறைவனுக்கு எம்மாத்திரமாகும். இதற்காக நீங்கள் உணவை கட்டுப்பாடு என்று அந்த உணவை கொண்டிருவீர்களா, அல்லது என் இறைவன் எனக்கு போதுமானவன், முதலில் அமைதியை நான் விரும்புகின்றேன், எந்தெந்த உணவு பொருளெல்லாம் பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குதோ முதலில் அமைதியை நான் விரும்புகின்றேன், இந்த உணவு எனக்கு தேவை. உங்களுடைய நாக்குக்கு எது ருசியோ, மூக்குக்கு எது அழகான சுவையாக இருக்கின்றதோ, பார்வைக்கு எது உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கின்றதோ, பார்த்து சாப்பிட வேண்டும் என்று தூண்டுகின்றதோ, பசியை தூண்டுகின்றதோ, அந்த உணவு தான் உங்களுக்கு உரிய உணவை தவிர எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு குப்பையில் கொட்டக்கூடிய சாதாரணமாக கூறுவோம் உப்பில்லாத பண்டம் குப்பையில்ன்னு சொல்லிட்டு. உப்பு ஒரு உணவினுடைய ருசிக்கு ஒரு உதாரணமாக கூறப்பட்டதும் அப்படியானால் எனக்கு தேவையான ருசி இல்லை என்றால் அந்த உணவை நான் சாப்பிடுவது என்னுடைய வயிற்றை குப்பை தொட்டியாக ஆக்கிக்கொண்டு அதற்கு நான் விருந்தளித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் பொருள். இந்த உணவு வேண்டாம், அந்த உணவு வேண்டாம், எந்த உணவு, உணவு என்பதற்கு பசி வேண்டும், பசி உருவாக வேண்டுமென்றால் ருசி வேண்டும். ருசி இல்லாத சாப்பாடு வரும்போது அந்த உணவு வேலை வரும்போது ஏண்டா இந்த உணவு வேலை வரும்னு இருக்கும், பசியும் அற்றுப்போகும், உணவின் ஆதாரமும் இல்லை, ஜீரணமும் கிடையாது. பசி இருந்தால்தான் ஜீரண நீர்கள் உருவாகும் வயிற்றில் நாக்கில். ருசி இல்லை என்றால் நாக்கு மறந்து போகும், காய்ந்து போகும், வறண்டு போகும், ஜீரணமும் அங்கு நடக்காது. இன்று முதலாக நீங்கள் இதனை மேற்கொள்ள வேண்டும். உணவு உங்களுக்கு ருசி, பசி ருசி, பசிக்கு முன்பாக ருசி வேண்டும். ருசி இல்லாமல் பசி அற்றுப்போகும். எவ்வளவுதான் பசி இருந்தாலும் ருசி இல்லாத ஒரு பண்டத்தை வாயில் வைக்கும் பொழுது பசி நிறுத்து போய்விடும். அந்த ருசி வேண்டுமென்றால் நுகரக்கூடிய அந்த தன்மை வேண்டும், உணவின் வாசனை வேண்டும். உணவின் வாசனை மூக்குக்கு இல்லாமல் ருசியும் கிடையாது. அப்படி என்றால் உங்களுடைய உணவுக்கு முதலில் வாசனை தேவையா, ருசி தேவையா, பசி தேவையா? வாசனை தேவை. அப்படி என்றால் உங்களுடைய மூக்கை கவனித்துக் கொள்ளுங்கள், எந்த காற்றை சுவாசிக்கின்றோம் என்று. தெளிவான சூழ்நிலையில் மனம் அமைதியாக இருக்கும்போது என்ன காற்று உள்ளே போகும், மனம் படபடக்கும் போது பெரும் சஞ்சலத்தில் இருக்கும்போது காற்றினுடைய மூச்சு திணறல் எப்படி இருக்கும் என்பதை கவனியுங்கள். முறைகட்ட மூச்சின் காரணமாக மூக்கு நிச்சயமாக உணவை ஜீரணிக்காது. அங்கிருந்து உங்களுடைய ஜீரண நீர் உருவாக வேண்டும், சுவாசத்திலும் ஜீரண நீர் உருவாக வேண்டும். வாயில் நாக்கில் ருசிப்பட்டதும் அதற்குரிய ஜீரண நீர் வேறு, உள்ளுக்குள் சென்றதும் அதற்குரிய ஜீரண நீர் வேறு. ஆனால் முதலாவதாக வாசனை, உணவின் வாசனை மிக முக்கியம். அப்படியென்றால் உங்களுடைய சுவாசத்தை கவனியுங்கள், அந்த சுவாசம் சீராக இருக்கின்றதா,
அமைதியோடு இருக்கக்கூடிய சுவாசம் இருக்கின்றதா, அல்லது மனப்பதற்றத்தோடும் பெரும் சஞ்சலத்தோடும் பரிதவிப்போடும் இருக்கக்கூடிய கவலையும் துக்கமும் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை கொண்டு மூச்சு இறைந்து கொண்டிருக்கின்றதா என்பதை கவனியுங்கள். மூச்சை நீங்கள் உயிரோட்டத்துடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அமைதி இருக்கும்பொழுது மட்டும்தான். ஆகவே நீங்கள் உணவை சாப்பிட்டு உட்காரும் பொழுது எனக்கு இறைவன் அமைதியை கூட என்று கேளுங்கள். அந்த அமைதி வரும் வரை உணவை தொடாதீர்கள். ரொம்ப பசிக்குது, அவசரமாக இருக்குது, இந்த அவசரத்தை கொண்டு மூச்சு வேகமாக மாறிவிட்டது, அது ஜீரணம் குறைந்துவிடும். நீங்கள் ருசியை பார்ப்பீர்கள், வாசனையை நீங்கள் தவறிவிட்டுவிடுவீர்கள். ஆக உங்களுக்கு அந்த வாசனை இல்லாத காரணமாக இரண்டாம் தர அடுத்த கட்டம் வாயில் நாக்கில் உங்களுடைய உணவு பட்டதும் அந்த ருசிக்காக ஜீரணம் ஏற்படுகின்றதே, அது இரண்டாம் கட்டம். அதனுடைய முதல் தரமான வாசனையின் காரணமாக அந்த உணவை ஜீரணிக்கக்கூடிய தன்மை ஆரம்பமாகின்றதே, அந்த ஆரம்பம் நீங்கிவிட்டது. எனவே ஜீரணமாகாது, நோய்கள் உருவாகும், வயிற்றுப்பருமன் உருவாகும், வயிற்று உபசம் உருவாகும், வயிற்று பிரச்சனைகள் உருவாகும், அங்கிருந்து உடல் பிரச்சனைகள் அவ்வளவும் உருவாகும். இப்பொழுது அமைதியோடு நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டுமா, மூச்சை கருதி சுவாசத்தை கருதி அவசரத்தோடு நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டுமா, ஆத்திரத்தோடும் கவலையோடும் உணவு உட்கொள்ள வேண்டுமா, அது அடங்கிய பிறகுதான் உணவு, அதுதான் உணவின் வேலை. பசி வந்துவிட்டது, உணவு எங்கே அவசரம் அவசரமாக தேடாதீர்கள். பசி வந்துவிட்டது, உணவு வேண்டும், பொறுமையை கொடு இறைவனே என்று முதலாவதாக நமக்கு அந்த ஒரு தேவையை நாம் பிரார்த்தனையாக மேற்கொள்ள வேண்டும். பொறுமை கிடைக்கப்பட்ட அந்த நிமிடம் அமைதியும் உங்களுக்கு தேவை. இந்த அமைதியும் பொறுமையும் வந்த பிறகு பசி அவ்வளவாக இருக்காது, நியாயமாக இருக்கும். எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம், போதும் என்ற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த அவசரத்தில் உட்கொள்ளும் பொழுது தான் கொஞ்சம் சாப்பிடும் போதே வயிறு கனமாயிட்டு வரும், தெரியணும் போதும், சாப்பிட்டது போதும், நான் சாப்பிட்றது இனிமேல் எனக்கு கேடுதான் செய்ய நன்மை இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு தயாராகுங்கள், அமைதியை மேற்கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ருசியான உணவு வேண்டும், அதைத்தான் சாப்பிட வேண்டும், எதையும் சாப்பிட மாட்டேன் என்பதை உணவு கொள்ள வேண்டும். எவ்வளோ வேகமாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு கேடு நமக்கு. வச்சவட அல்லன்னு அள்ளிட்டு போயிட்டு போயிட்டு ஒரு செகண்டில் காலியாயிடும், இது கிடையாது. பொறுமை வேணும். ருசியோடு சாப்பிடுவதற்கு முன்பாக மனத்தின் ருசியோடு சாப்பிட வேண்டும். மனமும் வேண்டும் முதலில், பிறகுதான் ருசி. ஆனால் பெரும்பாலும் மூக்கு அடைபட்டுவிட்டது, அவசரத்தில் ருசியை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன், முதல் ஜீரணம் ஆகாததன் காரணமாக முற்றிலும் கெட்டுவிட்டது. இவை அனைத்தும் ஞானங்களின் அடிப்படையிலிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கிறது, அறிவின் ஆற்றலை கொண்டு கிடையாது. இந்த ஞானங்கள் உயிரோட்டம் உங்களுடைய மூச்சிலிருந்து உருவாகின்றது. அந்த மூச்சு சமாதானமாக இருக்க வேண்டும், சாந்தமும் சமாதானமும் இருந்த மனதின் காரணமாக அந்த மூச்சு நிகழும். இனி நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களும் செய்யக்கூடிய செயல்களும் உணவு உட்பட உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிராற்றல் உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக உணவையோ தண்ணீரையோ உட்கொள்ளும் பொழுது மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த மனதின் அமைதியை நீங்கள் கிடைக்கப்பெறாமல் உணவு உங்களுக்கு மறுக்கப்பட்டதாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள், அது நல்லதாக இருக்கும். ஹோட்டலுக்கு போய் உட்காந்தோன்னா சீக்கிரம் கொண்டு வந்து சொல்லும்போதே போச்சு, அங்கே எல்லாமே பொறுமை வேணும். அவ்வளோ அவசரம் இருந்தால் சாப்பிடாதீங்க, அடுத்த வாரம் சாப்பிடலாம், தப்பில்லை. இவ்விதமாக என்னுடைய அறிவின் ஆற்றலை கொண்டு நான் வாழாமல் ஆன்மாவின் உயிரோட்டத்தை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் பழக வேண்டும் என்று முதலாக உங்களுடைய வானங்களும் பூமியும் உங்களுக்கு அது அடிப்பணிய வேண்டுமென்றால், அடிமைகளாக இருந்து அடிப்பணிய வேண்டுமென்றால் என்னுடைய வாழ்க்கைக்கு உயிரோட்டம் தேவை. என்னுடைய சுவாசத்திலிருந்து உயிரோட்டம் கிடைக்கப்பட வேண்டும். எனக்கு இப்பொழுது நல்ல உயிரோட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னொருவருக்கு மூச்சு அடைத்துக் கொண்டிருக்கின்றது, இன்னொருவருக்கு தும்மல், இன்னொருவருக்கு மூக்கடைப்பு, இன்னொருவருக்கு மூக்கு அடைபட்டுவிட்டது, வாசனையும் கிடையாது. இனி சாப்பிடுவது மிகவும் பயபக்தியோடு அமைதியை கொண்டு சாப்பிட வேண்டும். ஏனென்றால் மூக்கு அடைத்து கொண்டு சாப்பிடும் பொழுது ஜீரணமாகாது, ஜுரம் வந்துவிடும், சளியும் உருவாகும். எப்பொழுது வாசனை அடைபட்டு விட்டதோ அந்த ஒரு வேளை இரண்டு வேளை நாம் சாப்பிட வேண்டியது வெறும் ருசி இல்லாத அந்த உணவை, ஏனென்றால் ருசி ஜீர்ணிக்கப்பட வேண்டும். ஊறுகாய் இருக்கிறது நல்ல ருசி, அதே சாப்பிட்டா என்ன ஆகும், அள்ளி சாப்பிட்டா என்ன ஆகும், ருசி வயிற்றில் ஜீர்ணிக்கப்படாது, ருசியானது நாக்கில் ஜீர்ணிக்கப்பட வேண்டும். நாக்குக்கு முன்பாக உங்களுக்கு மூக்கு திறக்கப்பட வேண்டும். அந்த வாசனையோடு இங்கு மூக்கு அடைபட்டு விட்டது,
இப்படி என்ன செய்ய வேண்டும்? உணவு ஒரு வேளை இரண்டு வேளை கிடையாது. அடுத்த வேளை சாப்பிடும் பொழுது ருசி இல்லாமல் முடிந்தவரையில் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் மூக்கு இல்லாமல் அந்த ருசி வாசனை மிக்க அந்த உணவு ஜீரணமாகாது, பிரச்சனையை அதிகமாக்கும். ஒரே நாள் இரண்டு நாள் மூக்கு திறந்துவிடும், பிறகு நீங்கள் உங்களை ருசியான சாப்பிட்டு சாப்பிடலாம். ஜுரமோ சளி தொந்தரவோ இருக்காது. இந்த சளி தொந்தரவு அதிகமாவதற்கு காரணமே மூக்கடைப்பு இருக்கும்போது ருசியான சாப்பிட்டு சாப்பிட்றது. கொஞ்சம் பழக வேண்டும் பொறுமையை கொண்டு. ஒவ்வொரு உணவையும் உட்கொள்வதற்கு முன்பாக எனக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணும், ஆனால் மூக்கடைப்பு இருக்குது, என்ன செய்கிறது? இறைவனே என் பாவத்தை மன்னிப்பாய். இப்பொழுதும் உள்ளத்தின் ஆற்றல் ஞானங்களோடு கூடிய அந்த ஆற்றல் பிறக வேண்டும். அறிவை கொண்டுள்ள ஆற்றல் இப்பொழுது விளங்காது. என் இறைவனே எனக்கு நன்மையை கொடு, அமைதியை கொடு, இந்த உணவு எனக்கு பிடித்திருக்கின்றது, நிச்சயமாக உனக்கு எளிதானது, இதை ஜீர்ணிப்பதற்கு உன்னிடம் நான் திரும்பிவிட்டேன். இவ்விதமாக என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நான் அமைதியை கொண்டு முதலில் நான் அடைந்த பிறகு, அந்த அமைதியின் ஆற்றலை அடைந்த பிறகு இப்பொழுது ஒரு காரியத்தை மேற்கொள்ளுங்கள், ஒரு எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள், ஒரு செயலாற்றலை கொள்ளுங்கள், உங்களுடைய நாளைய வாழ்க்கை பற்றி என்று தீர்மானியுங்கள். ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் பெருகி கொண்டிருக்கும். இது இறைவனுடைய ஆற்றல். உள்ளத்திலிருந்து நான் இயங்கும் பொழுது என்னுடைய ஞானங்களை கொண்டு நான் இயங்குகின்றேன். அந்த ஆன்மாவிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்று வாழ்ந்து பழக வேண்டும். மரமண்டையில் இருக்கக்கூடிய இந்த அறிவை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்க வேண்டும். அத்தியாயம் 17 வசனம் 85. அத்தியாயம் 17 வசனம் 85. அவர்கள் ஆன்மாவை பற்றி கேட்கின்றார்கள். என்ன ஒரே ஆன்மா ஆன்மா சொல்லிட்டு இருக்காங்களோ அது என்ன ஆன்மா தெரியலையே. ஆன்மானா என்ன? அந்த ஆன்மா என்பது இறைவனிடமிருந்துள்ள ஒரு கட்டளை. சிறப்பாக வாடுங்கள் அவ்வளவுதான். சங்கமிக்க வாழ்க்கையில் நீங்கள் அமையுங்கள் அவ்வளவுதான். அமைதியும் நிம்மதியும் கொண்டு வாடுங்கள். எனக்கு அடிபணிந்தவர்களாக இந்த தேவையை கொண்டு, இது மட்டும்தான் எனக்கு தேவை என்ற அந்த அடிப்படையை கொண்டு என்னிடம் பிரார்த்தித்தவர்களாக வாடுங்கள். இவை எந்த ஒன்றையுமே உங்களுடைய மனித சமுதாயம், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு தர முடியாது. நிம்மதியும் அமைதியும் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை உங்களால் சிதைத்துக்கொள்ள முடியுமே தவிர, இருக்கக்கூடிய அமைதியை சிதைத்துக்கொள்ள முடியுமே தவிர, உங்களுக்கு அதிலிருந்து வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான வழி இல்லை. ஆக பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவனிடம் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். அமைதியும் நிம்மதியும் சாந்தமும் சமாதானம் வேண்டும் இறைவனே. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆன்மாவாக இருக்க வேண்டும், அச்சாணியாக இருக்க வேண்டும். இதுவே அச்சாரமாக இருக்கின்றது, அமைதியும் நிம்மதியும். அவனை தேவையில் எவராலும் தர முடியாது. அவனிடம் திரும்புவதற்கான ஒரே வழி அமைதியும் நிம்மதியும் நீங்கள் கேட்டீர்களா இல்லையா? அவனை தேவையில் கதி இல்லை என்ற அந்த உணர்வை கொண்டு கேட்பதற்கு முன்பாக அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு வேண்டுமென்றால் அவன் ஒருவனை தேவையில் கதி இல்லை என்பது அதிலேயே அடங்கியிருக்கிறது, உங்களுக்கே தெரியும். மக்களிடமிருந்து கிடையாது. காரணம், மக்களிடமிருந்து தான் எனக்கு இருந்த அமைதியும் நிம்மதியும் கெட்டது. அவர்களிடமிருந்தே மீண்டும் நான் அமைதி நிம்மதியும் பெறுவது சாத்தியமில்லை. ஒருவருக்கொரு விரோதிகளாக இருக்கின்றோம். காரணம், அறிவை கொண்டு வாழ்வதன் காரணமாக. நான் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு என்று இருக்கும்பொழுது இறைவன் இல்லை, நீங்கள் தான். இறைவனை ஒரு ஒப்புக்கு வைத்துக் கொண்டீர்கள். உண்மையிலேயே இறைவன் கடவுள் நான் தான். நான் தான் எனக்காக என்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும். உங்களுடைய கைகளையும் கால்களையும் இயக்கி கொண்டிருப்பது அறிவு. இந்த கைகளையும் இதே கால்களையும் இதே வாயையும் இயக்குவது உங்களுடைய உள்ளமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை கொண்டு நான் அதில் சங்கமித்திருக்கும் பொழுது, அந்த உண்மையோடு நான் கலந்திருக்கும் பொழுது, இறைவனுடைய ஆற்றலும் வானங்கள் பூமியினுடைய ஆற்றலும் அவ்வளவு உங்களுக்கு அடிபணிந்து உங்களுக்கு அடிமையாகி உங்களுடைய ஒரு காரியத்தை, ஒரு நாளுடைய ஒரு பொழுதினுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறது. ஆன்மாவை பற்றி கேட்கின்றார்கள். அத்தியாயம் 17:85. இக்கூறம் இறைவனுடைய கட்டளையிலிருந்து உருவாகி இருக்கின்றது அந்த ஆன்மா, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம். அங்கு உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் அது ஒன்று தான் இறைவனுடைய வழிமுறையாக இருக்கின்றது, வேறு எதுவும் உங்களுக்கு வழிமுறை கிடையாது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அது இறைவனிடம் கண்டிப்பாக கிடையாது. நல்ல படிப்பறிவை கொடு. அந்த படிப்பறிவு சிறப்புக்கு சமமானது, விளக்கமாற்றுக்கு சமமானது. அதை நீங்கள் கேட்கின்றீர்கள் இல்லை. எனக்கு பணத்தை கொடு. பணத்தை கொண்டு நீங்கள் உண்ண முடியாது, பருக முடியாது, அது உங்களுக்கு வாழ்க்கை இல்லை.
என்னிடம் கிடையாது. எனக்கு சுகத்தை கொடு, நான் சுகத்தை கொடுத்தேன், அது எப்படி அந்த சுகம் உங்களை விட்டு விலகியது? சிந்தித்து உணருங்கள். உங்களுடைய பதட்டம், உங்களுடைய ஆத்திரம், உங்களுடைய அவசரம், உங்களுடைய கோபம், அவ்வளவு குணாதிசயங்களுக்கு விரோதமான மனோபாவங்களால் கெட்டது. அதனையும் நீங்கள் நீக்கிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு அசைவும் அமைதியின் பக்கம் திரும்பி அதனை வேண்டியதாக இருக்கின்றதா, அல்லது அமைதியை கெடுத்துக்கொண்டு தங்களுடைய அறிவின் பக்கம் சென்று அதில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று பெருமையை கொண்டு வாழக்கூடிய அந்த போக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த வாழ்க்கை இன்றைய நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மறுமலர்ச்சி. அவன் கட்டளையை கொண்டு உருவாகி இருக்கின்றது. அவனுடைய கட்டளை இங்கு இருக்கின்றது. அவனுடைய கட்டளைக்கு உங்களுக்கு இரவும் பகலும் மாற வேண்டும். உங்களுக்கான ஓய்வையும் உங்களுக்கான தேர்தலுக்கான அந்த பார்வையையும் சாட்சியங்களை உணர்வதற்கான புலன்களையும் இறைவன் அமைத்திருக்கின்றான் உங்களுடைய இதயங்களில். அது விளங்க வேண்டும். நான் நன்றியோடு நன்றி உணர்வோடு அமைய வேண்டும். இவ்வளவுக்கும் இறைவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் ஒவ்வொருவரும் பல சூழ்நிலைகளில் கஷ்டங்களோடு துன்பங்கள் இன்பம் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பம் மட்டும் எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்றோம். இன்பமும் சேர்ந்திருக்கின்றது. அது எங்கிருந்து வந்தது என்று கேட்கும்பொழுது தான் விளங்கும் ஆன்மாவின் பக்கம் நாம் திரும்ப இருக்கின்றோம். கஷ்டங்கள் எங்கிருந்து வந்தது, என்னால் தான் வந்தது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்படி எனக்கே கேடு செய்து கொள்வேன் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. அந்த பெருமை நீங்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நன்மையும் கலந்திருக்கின்றது. தீமை மட்டும் இருந்தால் நம்மில் ஒருவரும் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. கஷ்டங்களும் வேதனைகளும் மட்டும்தான் இருக்கிறது என்றால் ஒருவரும் இங்கே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நன்மையும் கலந்திருக்கின்றது. இந்த நன்மை எப்படி ஒட்டி கொண்டிருக்கின்றது, ஏன் ஒட்டி கொண்டிருக்கிறது, நன்மை மட்டும் எங்கிருந்து கிடைத்தது என்று கேளுங்கள். உங்களுடைய தீமைகளை விட்டுவிடுங்கள். இப்பொழுது வாழ்க்கை உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆன்மாவிலிருந்து இந்த கட்டளையை இப்பொழுது நாம் ஏற்கின்றோம். இறைவனிடம் உங்களுக்காக திறக்கப்பட்டுக்கூடிய ஒரே வழி அமைதி வேண்டும். நீ கொடுத்திருக்கூடிய வாக்கு சுகமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, பாக்கியமிக்க வாழ்க்கை வேண்டும் என்று நீ கொடுத்த வாக்கை ஏற்றுக்கொண்டேன். இவற்றை பொருள் அடிப்படையில் நான் பார்க்க முடியாது. ஆகவே என் அறிவு பொருள் அடிப்படையை கொண்ட வழிகளை மட்டும்தான் அறிந்திருக்கின்றது. எனக்கு எந்த அறிவும் கிடையாது. உள்ளத்தில் ஆன்மாவில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தேவை, வாழ்நாள் முழுமைக்கும் எனக்கு தேவை. வாழ்நாள் முழுமைக்கும் என்றால் இனி எஞ்சியக்கூடிய வாழ்க்கை இல்லை. சென்ற காலத்தில் நான் அனுபவித்த கேடுகள் இருக்கின்றனவே, அவையும் சேர்ந்து கொண்டது. சென்ற காலத்தில் நான் இறந்தவை பற்றிய துக்கங்கள் நீங்க வேண்டும். இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் என்னுடைய துன்பங்களை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்ற கவலை நிகழ்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாளை வரவேற்கக்கூடிய பெரும் கஷ்டங்களிலிருந்து எப்படி நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றேனோ என்ற பயம் வருங்காலத்தை பற்றியிருக்கின்றது. முக்காலத்தையும் இணைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது முக்கியமே தவிர, இந்த உலகத்தையும் மறந்து நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் வாழ இருக்கின்றீர்கள் என்று முடியாத ஒன்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் மூச்சு திணறுகிறது. அங்கு கெட்ட சுவாசங்கள் நிகழ்கின்றன. தீவைகளை மட்டும் அது கிரகிக்கின்றது. அது அறிவாக மலர்கின்றது. நன்மைகளை கிரகிக்கும் போது அது உள்ளமாக, ஆன்மாவாக, மாபெரும் இறை ஆற்றலாக, உயிராற்றல் மிக்க ஒரு சக்தியாக உங்களுக்கு அமையும். அந்த ஞானங்களோடு வாழ வேண்டும். எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தை உணர்கின்றோமோ அந்த அளவுக்கு அளவின்படி அந்த ஞானங்கள் அமைக்கப்படுகின்றன. அந்த ஞானங்கள் உங்களை வழிநடத்தும். வானங்களிலும் பூமியிலும் உங்களை வழிநடத்தும். அவற்றை உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர வேண்டும். அவை உங்களுக்கு அடிமை. படைக்கப்பட்ட எதனையும் நீங்கள் உங்களுக்கு மேலாக நினைக்காதீர்கள். மனிதனுக்கு நிகராக எந்த படைப்பும் கிடையாது. இறைவன் யார் என்றால் மனிதனுக்கு அடுத்தது இறைவன். சூரியனுக்கு மேலானது. சூப்பர் சூரியன் சொல்ல மாட்டோம், சூப்பர் ஹியூமன். சூப்பர் சந்திரன் சொல்ல மாட்டோம், சூப்பர் ஹியூமன். சூப்பர் குரங்குன்னு சொல்ல மாட்டோம், சூப்பர் ஹியூமன். சூப்பர் நாயன் சொல்ல மாட்டோம், சூப்பர் ஹியூமன். அவனுக்கு அடுத்தது நீங்கள் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆக எனக்கு மேலாக இறைவன் ஒருவன் தான். மற்றவை அனைத்தும் எனக்கு கீழாக. அவற்றை நான் ஒரு புடுப்பூச்சி கூட மதிக்கக்கூடாது. அது மலைகளாகவும் இருக்கட்டும், மலை போன்ற பிரம்மாண்டமாக இருக்கட்டும், இறைவனுடைய ஆற்றல் இங்கே இருக்கின்றது. நொட்டிப்பொழுதில் அது சாம்பலாகிவிடும். எனக்கு விரோதமாக அமையமானது. இறைவனுடைய வாக்கு அத்தியாயம் 16:77. உங்களுக்கு எப்பொழுது ஒரு அழகான செய்தி விதிக்கப்பட்டு விட்டதோ அந்த நிமிடத்தின் பொழுதிலிருந்து நீங்கள் அந்த வாழ்க்கையில் அமைந்துவிட்டீர்கள். கண் இமைப்பதற்கு கூட ஒரு சிறு நேரம் இருக்கின்றது. அதைவிட சமீபமாக அமைந்துவிட்டது உங்களுடைய உள்ளத்தில்.
அதை கொண்டுதான் இன்று முதல் இன்று வரையில் அவ்வளவு துன்பங்களுக்கும் இடையே ஒரு சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அத்தியாயம் 16 வசனம் 77, இறைவனுடைய வாக்கு நிறைவேறக்கூடிய அந்த தருணம் இமை கொட்டி விழிப்பதை போன்றல்லாமல் இல்லை, இன்னும் அதையோடு சமயமாக இருக்கின்றது. இமையை கொட்டி விழிப்பதற்கு முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அந்த இறைவனுடைய நன்மையில் மலை போன்ற தீமையும் நமக்கு லேசாக தெரியும். அதில் தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உள்ளத்தை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். சத்தியத்தின் பாதையிலிருந்து நாம் விலகிவிட வேண்டாம். அசத்தியம் என்ற அறிவு, மனிதனுடைய அறிவு, மருத்துவ அறிவு, நாளைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நோய்களை இன்று நீக்கிவிடுவேன். நல்லறிவு கேட்கின்றது, அப்படியானால் இன்று இருக்கக்கூடிய நோய்களை முதலில் நீக்கி காட்டு, நாளைய வாழ்க்கையில் எப்படி நீக்கும் என்று பார்ப்போம். நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுப்பேன், இன்னைக்கு நிகழ்ந்துட்டு இருக்குது, இதை தடுக்க முடியாது. எப்படி நாம் இந்த காட்டு மனிதர்களை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம்? ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் மனிதர்களிருந்து விலங்குகளாக மாறிவிட்டோம். விலங்குகள் தான் விளங்காதவை. விளங்காதவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை விலங்குகளோடு நாமும் ஒரு விலங்கு. ஒன்று உயர்வான அந்தஸ்திலிருந்து இறங்கும் பொழுது தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாக நாம் ஆகிவிடுகின்றோம். விலங்குகள் மேலாகிவிட்டன. அதனால தான் இன்றைக்கி நமக்கு நாய் தேவைப்படுது, குரங்கு தேவைப்படுது. இந்த விதத்தில்தான் எனக்கு வேணும்னா அதோட கீழானவன், நான் சத்தாலும் பரவாயில்லை, இவையெல்லாம் வாழ வேண்டும் என்று மேலோங்க வேண்டும். நாய்களை நான் மதிக்கக்கூடாது, விலங்குகளை நான் மதிக்கக்கூடாது. மனிதனை மதித்து பழக வேண்டும், மனித உணர்வை மதித்து பழக வேண்டும். இறையுணர்வோடு இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றோடு இறங்கக்கூடிய சத்தியவான்களையும் சாட்சியாளர்களையும் எனக்கு முன்னோடிகளாக எடுத்துக்கொண்டு அவர்களை நான் பின்பற்ற வேண்டும் என்பதும் இறைவனுடைய வாக்குகளில் உள்ளதாக இருக்கின்றது. உங்களுக்காக இன்று 3 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தியாயம் 3 வசனம் 19, நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பும்போது சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்புபவர்களாக திரும்புங்கள், வேறு எந்த ஒன்றையும் கேட்காதீர்கள். அமைதியின் அடிப்படை அங்கிருக்கின்றது. அமைதியிலிருந்து தான் உங்களுக்கு ஞானங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. முதலில் எனக்கு பிரச்சனைகளை நீக்கி காட்டி பிறகு நம்புவேன் என்று கூறும்பொழுது நிச்சயமாக என்னிடம் செல்லப்படியாகாது. முதலில் அமைதியை கேளுங்கள், அந்த அமைதியை நம்புங்கள். மறைவிட்டிருந்து உங்களுடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக உருவாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் படைக்கப்பட்டதே மறைவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அணுவாக ஆவதற்கு முன்பாக எந்த ஒரு பொருளுமாக இருந்தால் இல்லாத இருந்த நிலை, அதிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அத்தியாயம் 19:67, நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக எந்த ஒரு பொருளுமே இல்லாதிருந்தீர்கள், அதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை சிந்தித்து உணர்ந்தறியுங்கள். உங்களுக்கு நாளைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் புதிய படைப்பாக நீங்கள் அமைய வேண்டும். அதன் காரணமாக மறைவிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். மறைவானவற்றை நம்புங்கள். அமைதியையும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் விரும்புங்கள். அங்கிருந்து தான் உங்களுக்கு ஒரு புதிய படைப்பு, உங்களுடைய அனைத்து தீமைகளும் நீக்கப்பட்டு ஒரு புதிய படைப்பாக நீங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றீர்கள். ஆக இறைவனிடம் திரும்பும் பொழுது பிரார்த்தனைக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், அமைதி வேண்டும் இறைவனே என்ற அந்த ஒன்று தான். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அமைதி வேண்டும். அதிலிருந்து புதிய படைப்பாக நீங்கள் படைக்கப்பட இருக்கின்றீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உருவமும் இந்த அமைப்பும் வீணாகிவிட்டது, கரைப்படைந்து விட்டது, அசுத்தப்படுத்தப்பட்டு விட்டது. இங்கு புதிய ஆன்மாவாக உருவாக்கப்படுகின்றது. இந்த ஞானங்களிலிருந்து உங்களுக்கு உருவாகும் பொழுது மனிதன் என்ற அந்த அந்தஸ்து இறைவனுக்கு கீழாக படைக்கப்பட்ட அவ்வளவுமே மனிதன் உயர்ந்த படைப்பு. அவனுக்கு நெருக்கமாக வரக்கூடிய, அவனும் உங்களை நெருங்கி வரக்கூடிய அந்த அமைப்போடு வாடுங்கள். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக பொறுமை நீங்கள் ஆற்றக்கூடிய செயல்களிலெல்லாம் மிக உயர்வானது பொறுமை. 2 நாடுகளுக்கிடையே சண்டை வருது. ஆத்திரத்தின் காரணமாக. ஆனால் இந்த 2 நாடுகளில் சண்டை போடும் பொழுது ஒருவர் பொறுமையாக இருந்துவிட்டார். முதலில் வாக்குவாதமே தொடராது. பிறகு அந்த வாக்குவாதம் தீவிரமாகி கைகலப்பு சண்டை என்று வரும். இந்த பொறுமையை கொண்டு நீங்கள் வாடும் பொழுது மிகப்பெரும் வேர்ல்டு வார் தவிர்க்க முடியாமல் தவிர்க்க முடியாது. அப்படியென்றால் இந்த அணு ஆயுதத்தை விட பொறுமை என்ற அந்த ஆயுதம் எவ்வளவு சிறந்தது என்பதை ஆன்மாவில் வாழக்கூடியவர்களுக்கு தெரிய வேண்டும். பாகிஸ்தான், இந்தியா, இந்த 2 நாடுகளுக்குள்ள உலக அழிஞ்சாலும் இந்த பகமை அடையாது. யாருக்கு பொறுமை இருக்கின்றதோ நிச்சயமாக அதை வென்றுவிட முடியும். யார் கடுமையான விரோதமாக இருக்கின்றார்களோ
அவர்களை ஒற்ற நண்பர்களை எப்படி ஆக்கிட முடியும்? ஆனால் அந்த அறிவு யாருக்கும் கிடையாது. பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்த்துக்கொள்ள முடியும் பொறுமை இருந்தால், அவர்களாக வருவார்கள் உங்களுடன் நான் சேர்ந்து வாழ விரும்புகின்றேன் என்று. அவன் என்ன அடிக்கிறதுக்கு நான் அவன் அடிக்கிறதுக்கும் அனுவாதங்களை வச்சுட்டுருக்கிறேன். என்றைக்கு அவனை போட்ட தான் போகிறான், எவனோ அவருக்கு இருக்க வர தான் போகிறான். போடுறது சும்மா வச்சுக்கிட்டு வேடிக்கை பக்கத்துக்கு வச்சுட்டுருக்கான் அனுவாயுதத்தை இல்லையே. இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள் எங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பாக இறைவனை. இந்த அறிவாற்றலை கொண்டு வாழக்கூடிய இந்த மக்கள் பாகிஸ்தான் இந்தியா, இவர்களுக்கு உணர்வை கொடுத்து இறையாற்றலுடன் நீ அவர்களை ஒன்று சேர்ப்பாக இறைவனை. எங்களுக்கு அமைதி வேண்டும், எங்களுடைய வம்சங்களுக்கும் சமுதாயத்துக்கும் அமைதி வேண்டும் என்று விரும்புங்கள். இவர்களெல்லாம் மிஞ்சிய பொறுமை உங்களுக்கு உண்டு. இந்த பொறுமையின் காரணமாக நீங்கள் எவ்வளவுதான் விரோதமாக இருந்தாலும் உற்ற நண்பர்களை போன்று ஆக்கிவிடுவான். அத்தியாயம் 41:34. பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். நன்மை என்பது பொறுமை, தீமை என்பது அவசரமும் ஆத்திரமும். இந்த இரண்டில் நன்மை தீமையை பிரித்தெடுவது அவ்வளவு கஷ்டமான காரியமில்லை, லேசானது. அமைதி ஒரு பக்கம், ஆத்திரமும் அவசரமும் இன்னொரு பக்கம். இந்த இரண்டில் எது மேலானது? பொறுமை. இந்த பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளும்போது யாருக்கும் உங்களுக்கும் இடையே கடும் பகைமை இருக்கின்றதோ அவர்களை ஒற்று நண்பர்களை போன்று ஆக்கிவிடுவேன். நிச்சயமாக இது இறைவனுக்கு லேசானது. இத்தனை கடவுள்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரு கடவுள் கூடவா இந்த விஷயம் சொல்லக்கூடாது? கடவுளாக இருந்தால்தான் சொல்ல முடியும். உண்மையாக படைத்தவன் ஒரே ஒருவன் தான் என்று மனசாட்சியம் கூறும்பொழுது, கண்களால் பார்க்கக்கூடிய அவ்வளவும் எனக்கு கடவுள் தான், தெய்வம் தான் என்று கூறும்பொழுது நாம் பாதை மாறிவிட்டோம். அமைதி ஒன்று தான் வேண்டும் இருக்கும்பொழுது அவசரம் வேண்டும் என்று, ஆத்திரம் வேண்டும் என்று, இன்னும் என்னுடைய வலிமையை காட்ட வேண்டும், என்னுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும், யார் இதில் தீவிரமாக போர்புரிவர்கள், யார் ஜெயிப்பவர்கள் என்று இப்பொழுதே நாம் பார்த்துவிட வேண்டும். நீயா நானும் ஒருக்கை பார்த்து விடுவோம், ரெண்டு பேருக்கும் அடி உழுது. இப்பொழுது பொறுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்தியாவில் 170 கோடி பேர் போர விரும்புவாங்க, சண்டை விரும்புவாங்க. இங்கே இருக்கிற 10 பேர் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவன்ட்டு இது ஜெயிக்கும், அது தோற்று போகும். எப்பவுமே சண்டை வராததுக்கு காரணமே இவ்வளவு கோடி மக்களில் பல பேர் இந்த சண்டை வந்தால் எவ்வளோ பெரிய இன்னல்களுக்கு ஆளாவோம் என்று இறைவனிடம் திரும்பியிருக்கின்றார்கள். இவர்களிட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான். அதற்காக வேண்டி தான் இன்றளவும் போர் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஆவேசமாக இவர்களும் மகளும் மாற்றி மாற்றி பேசக்கூடிய இந்தியாவும் பாகிஸ்தானும், முடிச்சா பாகிஸ்தான் இந்தியா, தூங்கினா பாகிஸ்தான் இந்தியா. இவ்வளவு கொடுமையான பகைமைக்கிடையே நாம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். காரணம், அமைதி வேண்டும் என்று சில பேர் விரும்புகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இதற்கு நிகரான வலிமை உங்களுடைய அனுவாதங்கள் கிடையாது. அறிவாற்றலை கொண்டு வாழ வேண்டாம், உள்ளத்தின் ஞானங்களை கொண்டு இன்று நாம் வாழ பழகுவோம். பெரும் போரையே நாம் வெல்ல முடியும், வென்று கொண்டிருக்கின்றோம். உங்களிடமிருக்கக்கூடிய ஒரு சிறிய வியாதிகளையே வெல்ல முடியாது. இப்பொழுது அமைதியின் பக்கம் திரும்புங்கள். அத்தியாயம் 3:19. அவனிடம் திரும்புவதற்கு ஒரே வழி அமைதியை மேற்கொள்வது மட்டும்தான், வேறு எந்த விஷயமும் அவனிடம் செல்லுபடியாகாது. ஏன் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்று கேட்பதை விட்டுவிட்டு இதுதான் காரணம் என்று தெரிந்த பிறகு அமைதியை கேளுங்கள். மறைவிலிருந்து உங்களுக்கான புது வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கின்றது. நம் இறைவன் நிச்சயமாக நமக்கு நெருக்கமாக இருந்து துணை புரியட்டும்.